வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். இவர் பேர் ராஜராஜன். இவர் ஒரு ஏசி மெக்கானிக் படிச்சுட்டு வேறு ஆஸ்திரேலியா போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிர்பாராமல் ஒரு ஆக்சிடெண்ட்டு, பைக் ஆக்சிடெண்ட்டில் மூளையில் ரத்தம் உறைஞ்சதுனால நடக்க முடியாமல் அந்த கால் கை வந்து இழுத்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே கோமாவில் இருந்தார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வைத்தியம் பார்த்து இவர் இப்படியே நடக்க ஆரம்பித்தார். ஆனால் நான் யாருங்கிறதே இவருக்கு தெரியாது, மறந்துட்டார் எல்லாத்தையும். இப்படி இருக்கும் போது இப்போ இப்படியே டேப்லெட் வாங்கி அவர் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு இருந்தார். இப்போ நான் சொன்னேன், இது மாதிரி சாப்பிட்ட வந்து இந்த மாதிரி எனரான்னு ஒன்று இருக்குது, சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வீட்டில் சொன்னாங்க, இது ஒத்துக்குமா தம்பி, ஏற்றுக்குமா, இதெல்லாம் சரியாகுமான்னாங்க. ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் அண்ணனுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ ஒன்று கொடுத்தேன் அவருக்கு. அது சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலில் அந்த புண்ணு இதெல்லாம் ஆறிடுச்சு. இந்த கால் கையெல்லாம் இப்போ நல்லா ஸ்டோக்கு வந்த கையை வந்து இப்போ நான் நீட்டுறாரு, மடக்கிறாரு, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாரு. ஒரு பாட்டுக்கு ரெண்டாவது பாட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ நல்லா இருக்காரு, இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போ முன்னாடி நம்ம யாருங்கிறதே தெரியாது அவருக்கு. அப்படி இருந்தவர் இப்போ நான் என் பேரெலாம் சொல்லி கூப்பிட்றாரு, நல்லா இருக்காரு. சைக்கிள் ஓட்டுறாரு இப்போ, பெஸ்ட்டு இப்போ வந்து சைக்கிள் ஓட்டுறாரு. சைக்கிளை வந்து பிடிச்சிக்கிட்டு கூட போக முடியாதவர் சைக்கிளில் ஏறி ஓட்டுறாரு. ஆமாம் சார், இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கா? கை கால்லாம் நீட்ட முடியுதா? கையை நீட்டுங்க. ஓகே, கால்லாம் நீட்ட முடியுதா? அந்த காயங்கள்லாம் இதனால தான் ஆரம்பிச்சா? சரி, உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறது ஃபீல் பண்ணுறீங்கல்ல இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு? ஓகே சார், தேங்க்யூ சார்.